1973 இஸ்ரேல் யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அரபு நாடுகளின் படைகள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டன. இதனால் இஸ்ரேலுக்கு அழிவு வருமோ என்று எண்ணிய அமெரிக்கா பாரிய பயத்திற்குள்ளானது. இதே நேரம் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலை ஆதரிப்பதால் ஃபைசல் மன்னர் சர்வதேச எண்ணெய் சந்தைக்கான விநியோகத்தில் இருந்து விலகிக் கொண்டார். அமெரிக்காவின் பொருளாதாரம் எதிர்பாராத விதமாக சரிவை சந்தித்தது. உடனே அமெரிக்காவிலிருந்து உடனடியாக ஃபைசல் மன்னருக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டது. உடனடியாக எண்ணெய்க்கான தடை நீக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் சவுதியின் எண்ணெய் வயல்கள் மீது நாம் குண்டுகளை வீசுவோம் என்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையிலிருந்து செய்தி அனுப்பப்பட்டது. இதற்கு சவுதி அரேபியாவின் மன்னர் ஃபைசல் அவர்கள் இவ்வாறு செய்தி அனுப்பினார்கள். எண்ணெய் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஆனால் எண்ணெய் இல்லாமல் நாங்கள் பேரிச்சம்பழங்களையும் ஒட்டகத்தின் பாலையும் மறிந்து வாழ்ந்தோம். இனிமேலும் எண்ணெயின்றி நாங்கள் பேரிச்சம்பழத்தையும் ஒட்டகத்தின் பாலையும் மறிந்து வாழ்ந்து காட்டுவோம் என்று எச்சரித்தார். இதனால் கோபமடைந்த அமெரிக்கா திட்டமிட்ட அடிப்படையில், அதாவது இந்த யுத்தம் இடம்பெற்று 2 ஆண்டுகளின் பின்னர் 1975 சுட்டுக் கொலை செய்தது. அமெரிக்காவின் உளவுத்துறையில் பயிற்சி பெற்று சவுதி அரேபியாவின் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த பின் முசைத் என்பவரினால் மன்னர் ஃபைசல் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மன்னர் ஃபைசல் அவர்கள் கொல்லப்பட்டு சில நாட்களுக்குள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வள அமைச்சராகவும் மன்னர் ஃபைசலின் நெருங்கிய ஆலோசகராகவும் இருந்த சவுதி அரேபியாவின் அன்றைய எண்ணெய் வள அமைச்சரும் மிகச்சிறந்த சட்ட நுணுக்கவாதியுமான அமைச்சர் அகமது ஜக்கி அல் யமானி அவர்கள் அன்றைய அமெரிக்க நிர்வாகத்தின் அழுத்தம் காரணமாக பதவி நீக்கப்பட்டார். அன்றைய எண்ணெய் வள அமைச்சராக இருந்த ஷேக் அகமது ஜக்கி அல் யமானி அவர்கள் மன்னர் ஃபைசல் அவர்கள் சுடப்பட்ட போது மயிரலையில் உயிர் தப்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.